ஹலோ ஒன் வெல்கம் டு ஒரு சேனல் மாணவன் மாணவனாசிரியர் இந்த உடல் நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகத்தில் பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் மோட் எக்ஸாமினேஷன் குறித்து தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகம் ஒரு அஃபீஷல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் புக் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாவநசியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கினா உடனுக்குடன் டிஎன்டியூ பிஎம்எட் அஃபிஷியல் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகத்தில் இன்று வெளியிடப்பட்டுள்ள அந்த அஃபிஷியல் சர்க்குல மேலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிஎட் அப்ளைடர் காலேஜஸ் செமஸ்டர் பேட்டன்னில் வந்து படிப்பாங்க பார்த்தீங்களா டிஎன்டியுக்கு கீழே இருக்கக்கூடிய அப்ளைடர் காலேஜஸ் தான் அனுப்பியிருக்காங்க டூ த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆல் அப்ளைடர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் எக்ஸப்ட் அட்டானமஸ் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டியூ ஃபஸ்ட்டு செமஸ்டர் பிஎட் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் டிகிரி எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் செமஸ்டர் எம்எட் எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் டிகிரி எக்ஸாமினேஷன் இன்க்ளூடிங் அரியர் பேப்பரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு செமஸ்டர் பிஎஸ்சி பிஎடு பிஏபிஎடு டிகிரி எக்ஸாமினேஷன் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஃபார் த கேண்டிடேட் அட்மிட்டட் ட்யூரிங் த அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பிஎடில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டர் இருக்கும் ஸோ அதுவும் அது மட்டும் இல்லாமல் அரியர் டிகிரி எக்ஸாமினேஷன் அதுவுமே வந்து பார்த்திங்கனா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான அந்த அகாடமிக் இயர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ஸோ இதுக்கான டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகம் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐ எம் டு இன்ஃபார்ம் தர்த ஆன்லைன் டிகிரி எக்ஸாமினேஷன் ஃபார் செமஸ்டர் ஒன் பிஎட் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் டிகிரி எக்ஸாமினேஷன் செமஸ்டர் ஒன் எம்எட் எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் டிகிரி எக்ஸாமினேஷன் இன்க்ளூடிங் அரியஸ் ஃபஸ்ட்டு செமஸ்டர் பிஎஸ்சி பிஎடு பிஏ பிஎடு டிகிரி எக்ஸாமினேஷன் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ for கேண்டிடேட் அட்மிட் டூரிங் the academic academic இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் second டூ பிஎட் செகண்ட் செமஸ்டர் அரியர் எக்ஸாமினேஷன் ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போடு தான் எப்போ வந்து எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் டூ டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க த டைம் டேபிள் சேம் அட்டாச் இயர் வித் பர் த கைன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகத்துடைய கண்ட்ரோலர் சிக்னேச்சர் ஸோ வந்து டைம் டேபிள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் த கேண்டிடேட் அட்மிட்டட் யூரிங் த அகாடமிக் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கல்வியாண்டில் சேர்ந்திருக்கக்கூடிய பிஎட் முதலாம் ஆண்டு அதாவது ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான டைம் டேபிள் ஸோ உங்களுக்கான அந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் தான் அதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் சைக்காலஜி ஸோ எழுபது மார்க் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்றாம் தேதி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கன்டெம்ப்ரரி இண்டியாண்ட் எஜுகேஷன் ஸோ இதுவும் ஃபுல் கோர்ஸ் தான் எழுபது மார்க் எக்ஸாமு மார்ச் ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஸோ இதுவும் ஃபுல் மார்க் தான் ஃபுல் கோர்ஸ் தான் எழுபது மார்க்கு மாதிரி மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மூணாம் தேதி லாங்குவேஜ் த கரிக்குலம் எழுபது மார்க்கு தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெடகாகிக்கு வந்து கொடுத்துருக்காங்க நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ் இங்கிலீஷ் உருது மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ஹோம் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் ஸோ முத முதலாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் முதலாம் ஆண்டு மாணவர்கள் செமஸ்டர் பேட்டர்னில் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஆஃப் கோர்ஸ் எதுவுமே இல்லை எல்லாமே ஃபுல் கோர்ஸ் தான் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எக்ஸாமினேஷன் வந்து எழுத போறீங்கன்னா ஐநூறு மார்க் செமஸ்டர் பேட்டர்னில் எக்ஸாமினேஷன் எழுத போறீங்க ஸோ எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க ஆன்லைன் மோடா ஆஃப்லைன் மோடாங்க ஸோ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆன்லைன் மோடில் தான் எக்ஸாமினேஷன் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க ஓப்பன் புக் எக்ஸாம் தான் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்பெஷல் எஜுகேஷன் அவங்களுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதி தான் இவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்பெஷல் எஜுகேஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் பேட்டர்ன் தான் அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க தென் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கேண்டிடேட் அட்மிட்டட் டியூரிங் த அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் வந்து பார்த்தினா அரியர் பேப்பர் வச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கான அந்த டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எம்எட்டுக்கு அண்டர் சிபிஎஸ்சி செமஸ்டர் பேட்டர்ன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இருபத்தி எட்டாம் தேதி எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் எக்கனாமி ஆஃப் எஜுகேஷன் இந்தியா ஒன்றாம் தேதி வந்து பார்த்தினா அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் சைக்காலஜி ரெண்டாம் தேதி வந்து பார்த்தினா டூல் கோர்ஸ் டிசி கோர்ஸ்னு வந்து சொல்லுவோம் பேசிக் எஜுகேஷனல் ரிசர்ச் டீச்சர் எஜுகேஷன் கோர்ஸ் டிஎஃப்சி அது வந்து பார்த்திங்கனா மார்ச் நாலாம் தேதி வந்து நடக்குன்னு சொல்லியிருக்காங்க தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் இயருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கனா எம்எட டிகிரி டூ இயர்ஸ் எக்ஸாமினேஷன் அதுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்தினா இருபத்தி எட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நாலாம் தேதி அதாவது வந்து பார்த்தினா மார்ச் நாலாம் தேதி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க தென் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எட டிகிரி டூ இயர்ஸ் எக்ஸாமினேஷன் ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க யாருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு செகண்ட் செமஸ்டருக்கு வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான எலாபரேட் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகம் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தினா போஸ்ட் போட்டிருக்காங்க மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்துக்குமான டைம் டேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎடு டிகிரி எக்ஸாமினேஷன் ஃபோர் இயர்ஸ் இன்டரேட்னு வந்து சொல்லுவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார் த கேண்டேட் அட்மிஷேட் ட்யூரிங் அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் நேம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ் ஒன்று மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் இவங்களுக்கு மார்ச் அஞ்சாம் தேதி நடக்குது இங்கிலீஷு தமிழ் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செவன் மார்ச் செவன் வந்து பார்த்தீங்கன்னா கோர் பேப்பர்னு வந்து சொல்லுவோம் inorganic, organic and physical chemistry 1 core paper, mechanics, மெக்கானிக்ஸ் of ஆஃப் மேட்டர்ஸ் அண்ட் சவுண்ட் அதே மாதிரி கோர் பேப்பரில் பயோடைவர்சிட்டி ஆல்கே ஃபங்கை லைக்கன்ஸ் அண்ட் ப்ரையோபைட்ஸ் கோர் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்பியேட்டா இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா செமஸ்டர் பேட்டர்னில் வந்து படிப்பாங்க அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி நடக்குது அதேமாதிரி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி கெமிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் பேப்பர் ஒன் ஃபார் ஃபிசிக்ஸ் ஒன்றில் பாட்னி அதே மாதிரி ஜுவாலஜி ஒன் இது எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் பேட்டர்னில் வந்து நடக்க அவங்களுக்கு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமன் பேப்பர் வந்து பா படிப்பாங்க சைல்டு உட் க்ரோயிங் டெவலப்மெண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மாதிரி லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலாம் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம் மாதிரி இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் பேச்சிலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் ஃபோர் இயர்ஸ் இன்டர்க்ரேட் அவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஜென்ரல் தமிழ் ஒன்று அதே மாதிரி ஃபவுண்டேஷன் இங்கிலீஷ் ஒன் ஸோ இது வந்து பார்த்தினா ஃபுல் கோர்ஸ் தான் இவங்க படிப்பாங்க அதே மாதிரி ஒன்றாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா மாதிரி இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் அப் டூ ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செமஸ்டர் பேட்டர்னில் அதாவது வந்து பார்த்தினா இன்டர் கோர்ஸ் வந்து படிப்பாங்க ஸோ அவங்களுக்கான டைம் டேபிள் தான் இது சரிங்களா ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்ச படி பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் அதாவது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கல்வியாண்டில் அவங்களுக்கான அந்த எக்ஸாம் அதாவது எம்எட்டு ஏற்கனவே செமஸ்டர் பேட்டன்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பிஏடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வியாண்டில் இருந்து செமஸ்டர் பேட்டர்னில் வந்து தொடங்குது அவங்களுக்கான எக்ஸாமும் ஆன்லைனில் தான் நடக்கும்னு சொல்லி தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான கைட்லைன்ஸ் வந்து பார்த்தினா ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனாக என்ன கைட்லைன்ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ செமஸ்டர் பேட்டன்லாம் இருக்கிறதுனால அடிஷனலாக ஏதாவது ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிஎன்டி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமஸ்டர் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இன்டர்லீஃப் வந்து கொடுப்பாங்க யாருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வியாண்டில் பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் படிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான இன்டர்லிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கனா பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ அகைன் ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க இருபத்தி எட்டாம் தேதி வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது மார்ச் ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கண்டெம்பரின் இந்தியா அண்ட் எஜுகேஷன் ரெண்டாம் தேதி வந்துனா டீச்சிங் அண்ட் லேர்னிங் மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெடகாகி ஆஃப் ஸ்கூல் சப்ஜெக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜர் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படகாய் பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு மார்க் தான் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எழுபது மார்க் வந்து படிக்க போகிறாங்க முப்பது மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் உங்கள் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தினா நம்ம சேனலில் பிஏட் ரிலேட்டடாக லேர்னிங் அண்ட் டீச்சிங் கண்டெம்பரி எஜுகேஷன் எஜுகேஷனல் சைக்காலஜி லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸும் போட்டிருக்கோம் ஸோ மறக்காத நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் டிஎன்டி பிஎட் ஏமேட் அஃபிஷியல் அப்படினு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காத மாவநாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பிலைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கிணா உடனுக்குடன் நம்ப அட்மின் உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்டும் வந்து கொடுத்துட்டே இருப்பார் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கறதுக்கு மறக்காத ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ